எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம காலையிலே வேலை ஆரம்பிச்சாச்சு. கட்டிங் 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 பயங்கரமாக நல்லா தண்ணி மாதிரி ஊற்றுது வேர்வை. நல்ல விஷயந்தான். காலைல இந்த மாதிரி வெயிலில் வேலை செஞ்சுதான் உடம்பு நல்லாயிருக்கும். உடம்பு நல்ல கெட்ட வேர்வையெல்லாம் வெளியே போகும். காலையில் நம்ம தலையெல்லாம் வெட்ட ஆரம்பித்தாச்சு. வேலை போயிட்டுருக்கு. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், இப்படி ஒரு பெல் ஐக்கானு தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. தொடர்ந்து நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம். நமக்கான வேலையை நாம் தான் செய்யணும். அப்போல்லாம் தான் சோறு கிடைக்கும். பாய்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. சீக்கிரம் வேலையை பார்ப்போம். இதில் கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம மேலே தலையை விட்டு விட்டு இந்த மாதிரி குச்சியை விட்டு வச்சுருப்பேன். தலையை மட்டும் வெட்டிட்டு அடிக்குச்சை வந்து நம்ம இதிலே விட்டுருவோம். நம்ம குச்சி ஆர்டர் இருக்குது, அதை நறுக்கி வைக்கலாம். ஆனால் நம்ம குச்சை வந்து நம்ம நறுக்கணும்னா உடனே கட் பண்ணி அதை வந்து வெயில் காயாமல் வந்து நம்ம ஈர துணி போட்டு மூடி வைக்கணும். இந்த மாதிரி நம்ம இதிலே விட்டுட்டோம்னா உங்களுக்கு குச்சி காயாது. நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமு எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி நறுக்கிற வேண்டியதுதான். அதனால தான் வந்து நம்ம இதிலே விட்டுறது. மேலே தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு அடிக்குச்சியை வந்து இந்த மரத்துலேயே விட்டுருவோம். ஏன்னா கட்டை முத்திக்கிச்சில, அதனால தான் இதை வந்து மரம்னு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், மேலே உள்ள தலையை நம்ம வெட்டியிருப்போம், குச்சி மட்டும் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள். இதிலே விட்டாச்சுன்னா காயாது. நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நறுக்கி கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வெட்டணும்னா உடனே அதை நறுக்கி வைக்கணும். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். நிறைய வேலை இருக்குது. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி டெலிவரி இருக்குது. டெலிவரினால் தொட்டி, ஆட்டு தீவனம் தொட்டி நம்ம டெலிவரி பண்ணணும். கண்டிப்பாக வீடியோவில் வரும், மறக்காமல் பாருங்கள். ஓகே, நம்ம பாய்ஸ்க்கு மூணு வகையான தீவனம், நாலு வகையான தீவனம், அஞ்சு வகையான தீவனம், ஐந்து வகையான தீவனம் ரெடியாக இருக்குது. இது நம்ம டெய்லியும் போடுறது. கடலை கொடி அரைச்சி கொட்டி கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் நைப்ரு, கோஎஃப்எஸ், ரெண்டு அரைச்சி வச்சுருக்கோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா அகத்தி தலை, சவுண்டல் இருக்குது, மல்பெரி இருக்குது. ஓகே, நம்ம பாய்ஸ்க்கு யார் யாருக்கு என்ன வேணும்ட்டு நம்ம கரெக்டாக அதை போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூரியா மூட்டையாக இருக்குது. ஸ்பிக்கு, யூரியா, இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு போட போகிறோம். எதுக்குன்னா சவுக்கு மரத்துக்கு போட்டால் நல்லா வளர்ச்சி இருக்கும். சவுக்கு மரத்தோட அந்த நல்ல ஊக்கமாகும் கட்டை. அதுக்கு தான் இதுதான். அடுத்து நம்ம பாய்ஸ்க்கு நம்ம எடுத்து போனோம். நம்ம ஜெயச்சேரி செந்தல் பாய்ஸ்க்கு, மேச்சேரி செந்தல் பாய்ஸ் போயிட்டு இருக்காங்க. எங்கள் ஆளுக்கான தீ போகிறேன். ஆள் ஒருவானே காலம் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு டப்பா வந்து ஒரிக்கா விடுங்க.
நம்ம பாய்ஸ்லாம் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. எல்லா வேலையும் காலை வேலையும் முடிஞ்சு இங்கே பாருங்க, காலை உள்ளத்துக்கு வச்சா நீங்களே சாப்பிடுவீங்களோ? நீ என்னதான் வாழாட்டினாலும் உனக்கு தேவையானதை நான் கொடுக்க மாட்டேன். வேணா ஒன்று விற்க போகிறேன், நீ எனக்கு தேவையில்லை. அதங்க அந்த பொட்டை குட்டிங்க, அதெல்லாம் கிராஸ் தான். அதெல்லாம் சேனையாகி அதை பாதுகாப்பு பண்ணி பெரிய வேலை. அதை விற்றுட்டு கம்மி நம்ம ஒரு கெடா குட்டி வாங்கி விட்டால் கூட போதும். இங்கே இவ்வளோ தீனி போட்டிருக்க இவனுங்களாம் சாப்பிட்டுட்டுருக்கானு, அவன் என்ன பண்ணுறாங்க போய் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம செம்மறி பாய்ஸ் என்னம்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும் இங்கே பாருங்க. நம்ம தொட்டியில் வந்து இந்த சவுண்டலு மல்பெரியும் வந்து நம்ம அப்படியே குச்சியோட அப்படியே உடச்சி போட்டாச்சு. என்ன சூப்பராக சாப்பிட்டுட்டுருக்கானுங்க. எவ்வளோதான் நம்ம இந்த கம்பெனி ஃபீடு ட்ரை ஃபீடு போட்டாலும் வசந்தி வினை போட்டால் ஓடி ஓடியாந்து அப்படியே லப்பு லப்பு லப்புன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவானுங்க. அதுவும் இந்த சவுண்டில் மல்வெறி வெளி மசாலாம் நல்லா சாப்பிடுவானுங்க. ஏய் ஏய், அப்பப்போ சேட்டை காமிக்குதுங்க பாரு. சாப்பிட்றத விட்டு சாப்பிட்றதுலாம் டிஸ்டர்ப் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா தீவனத் தொட்டி, இந்த மாதிரி தீவனத் தொட்டி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். 4 அடி, 6 அடி, 8 அடி, 10 அடி இருக்குது. உங்களுக்கு தொட்டி மட்டும் SS தொட்டி மட்டும் வேணாலும் கிடைக்கும். 4, 6, 8 2 அடி கூட இருக்குது. வண்டி கிளம்பிடுச்சு, நாம் கிளம்பணும். தீவனத் தொட்டி நம்ம டெலிவரிக்கு MSS ஆஃபீஸில் கொடுக்க போகிறோம். வண்டி கிளம்பிடுச்சு, நாமளும் கிளம்ப போகிறோம். போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீவனத் தொட்டி நம்ம செஞ்சு வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. எப்படியும் ஒரு வழியாக வந்து எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிறாங்க. மொத்தம் 5 தொட்டி எங்கன்னா ஈரோடுக்கு அந்த பக்கம் கோபி செட்டிப்பாலேருந்து நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க. ஏற்கனவே நம்மள்கிட்ட 4-5 தொட்டி வாங்கியிருக்காங்க, திரும்ப ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம செஞ்சு எப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக இன்றைக்கி தான் வந்து எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஓகே சூப்பர். 1 தொட்டி கூட கிளம்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நிறையா தொட்டி இருந்ததுங்க. எல்லா தொட்டியும் எல்லா விற்பனையும் முடிஞ்சிருச்சு. ஆமாம், நம்மள்கிட்ட ஆர்டர் கொடுத்து புக்கிங் ஆர்டர் கொடுத்து செய்ய சொன்னவங்க புக்கிங் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. நேற்று எல்லாமே டெலிவரி கொடுத்தாச்சு. தொட்டி எதுவுமே இல்லை, இன்னும் 1 வாரம் ஆகும். அடுத்த அப்டேட் தொட்டி வந்து உங்களுக்கு வீடியோவில் வரத்துக்கு இன்னும் 1 வீக் ஆகிடும். ஏன்னா நம்மள்கிட்ட கையில் ஆர்டர் இருக்குது, எப்படி 1 வீக் ஆகிடும் நம்ம செஞ்சு அனுப்புறதுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் தொட்டி நிறையா வந்துடும். நேற்று பார்த்தீங்கன்னா சரியான மழை, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சரியான மழைங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி தீவன தொட்டி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணி மற்ற விவரங்கள் கேட்டுங்க, இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வீடியோ கால் பண்ணுறாலும் வீடியோ கால் பண்ணலாம். தீவனத் தொட்டி தேவைப்படுறவங்க மட்டும் நீங்கள் கால் பண்ணலாம், வீடியோ கால் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.